Hi friends, welcome to akshaya.com. இன்னைக்கு வீடியோல டிஃப்ரெண்டான சுவையில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான லட்டு ரெசிபி. அதுவும் வெறும் 5 நிமிஷத்தில் சட்டுன்னு ஈஸியாக பிக்னஸ் கூட ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ இந்த சாஃப்டான டிஃப்ரெண்ட்டான லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அதில் துருவன தேங்காய் ஒரு அரைக்கப்பளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய். நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை உடச்சி நெய்யில் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப செவந்துடக்கூடாது, லைட்டாக செவந்தால் போதும். இதில் நீங்கள் உலர்ந்த திராட்சை கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக முந்திரி பருப்பு செவந்ததும் இதோட 1 கப் ரவை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ரவையை இந்த நெய்யோடு வறுத்துக்கலாம். ரவையை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியான லட்டு கிடைக்கும். நல்லா செவந்து வாசனை வரணுங்க. இப்போ இது மாதிரி ரவை வறுபட்டதும் இதோட அரைச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்துக்கலாங்க. தேங்காய் துருவலில் இருக்க ஈரம் பதம் பூரா வற்றணும். பாருங்கள், இப்போ நல்லா ஈரப்பதம் பூரா வற்றி நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதை அப்படியே ஆரட்டும் வச்சுக்கலாம். இன்னொரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ரவை எடுத்த கப்பாலே 3 கப் அளவு தண்ணி, 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஆரஞ்சு புக்களை 1 சிட்டிகை சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் சர்க்கரை. நம்ம 1 கப் ரவை எடுத்தோம், அதே கப்பால் 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கணுங்க. இது மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு இதில் நம்ம வறுத்த ரவை தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிங்க, லோ ஃப்ளேமாக வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்த தேங்காய் துருவல் ரவையை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நம்ம ரவை தேங்காய் துருவலை நல்லா வறுத்துட்டோம், அதனால் கட்டிகள் ஆகாது. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தாலே 1 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடுங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டினீங்கன்னா கேசரி பதம் வந்துடும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தண்ணி பூரா வற்றுற அளவுக்கு இது மாதிரி வரணும். நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இது மாதிரி நல்லா திக்கானதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும், லட்டு பிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை அப்படியே லைட்டாக ஆறட்டும். கை பொறுக்கிற பதம் வந்ததும் லைட்டாக கையில் நெய் தடவிக்கலாம். 1 முறை தடவினா போதுங்க. இது மாதிரி லைட்டாக நெய் தடவிட்டு இதை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பால் ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா லட்டு ஷேப்புக்கு நல்லா ரவுண்டாக பிடிச்சிக்கலாம். இது மாதிரி பிடிச்சிட்டு இது மேலே ஒரு முந்திரி பயிரை அழகுக்கு வைக்கிறேன். வச்சு இதை பிளேட்டில் வச்சு பரிமாறலாம். நம்ம இதில் சேர்த்த தேங்காய் துருவலோட சாப்பிட பார்த்து நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி பிளேட்டில் வச்சு பரிமாறலாம். ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட் லட்டு ரெடி. இதை நீங்கள் விநாயகர் கூட நெய் வைத்தியமாக வச்சு படைக்கலாம். லட்டு செய்யணுன்னா நம்ம கடலை மாவை கரைச்சி பூந்தியாக பொறிச்சு எடுக்கணுங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் 1 கப் ரவையை வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான லட்டை நீங்களும் 1 முறை செய்து பாருங்கள். இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.